வணக்கம் நண்பர்களே, ஸ்ரீரிஷியாஸ்டருடைய இன்றைய செய்தி. இன்று ஆடி வெள்ளிக்கிழமை, அம்மனுக்கு உகந்த நாள். ஓம் மங்கள நாயகியை போற்றி, ஓம் மந்திர வடிவானவளை போற்றி, ஓம் மழலை அருள்வாய் போற்றி போற்றி, ஓம் மண்ணுயிர் காப்பாய் போற்றி போற்றி, ஓம் மாணிக்கவல்லியை போற்றி, ஓம் மகமாயி தாயை போற்றி, ஓம் மோகாம்பரி முத்துமாரி அம்மனை போற்றி போற்றி என வணங்கி இன்று ஆடி வெள்ளிக்கான சிறு செய்தி ஒன்றை காணலாம். ஆடி வெள்ளிக்கிழமை அன்று பெண்கள் விரதம் இருந்து அம்மனை வழிபாடு செய்தால் எண்ணிய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும். ஆடி வெள்ளிக்கிழமை அன்று மஞ்சள் தேய்த்து நீராடி மாக்கோலம் போட்டு திருவிளக்கில் ஐந்து முகங்களையும் ஏற்ற வேண்டும். பின்னர் லலிதா சகஸ்ரநாமம் அம்மன் பாடல்களை பாடி பூஜை செய்தால் நல்ல பலன் கிடைக்கும். இப்போ வயதுக்கு வராத சிறு சிறு பெண்களை வந்து இன்றைக்கி அம்மனாக பாவித்து அவங்களுக்கு வெற்றிலை பாக்கு, மஞ்சள், குங்குமம், அட்சதை, சீப்பு, தோடு, கண்ணாடி வளையல், ரவிக்கை ஆகிய ஒன்பது பொருள்களையும் தட்சணையாக வைத்து கொடுத்து அன்னதானம் செய்தால் வெகு சிறப்பான பலனை பெறலாம். ஏனென்று ஒன்பது பொருட்கள் கொடுக்க வேண்டும் என்றால், அதாவது தேவி பாகவதம் விளக்கம் அளிக்கிறது, அம்பிகை அம்சமாக சர்வ பூதகமணி மனோன்மணி பாலாம்பிதமணி நல்லிகாரிணி கலாவிக்ரணி காளி ரவுத்ரி செட்டை வாமை ஆகிய நவசக்திகளை சொல்வார்கள். இந்த நவசக்திகளுக்கு உண்டான பொருளை நம்ம கொடுத்து வணங்குறதா ஐதீகம். இந்த நவசக்திகளை குறிக்கும் வகையில் பெண் குழந்தைங்களுக்கு இந்த ஒன்பது புனித பொருட்களை வைத்து கொடுப்பது வழக்கத்துக்கு வந்துவிட்டது. அதாவது ஆடி வெள்ளி அன்று சில குறிப்பிட்ட அம்மன் ஆலயங்களில் நவசக்தி பூஜை நடைபெறும். அந்த ஒன்பது வகையான மலர்களால் ஒன்பது வகையான சக்திகளை ஒரே நேரத்தில் ஒன்பது சிவாச்சாரியார்கள் அர்ச்சிப்பதே நவசக்தி பூஜையாகும். இது மிகுந்த பலம் அளிக்கக்கூடியது. ஆடி வெள்ளி அன்று நாகதேவதைக்கு பால் தெளித்து விசேஷ பூஜை செய்வார்கள். ஆடிக்கு வெள்ளிக்கிழமையில் வந்து சண்டி ஹோமம் போன்ற சக்தி ஹோமங்களும் செய்வார்கள். சுக்கிரவலம் பொருந்திய வெள்ளிக்கிழமைகளில் அனைத்து அம்மன்களையும் மகாலட்சுமியையும் வணங்கும்போது மாங்கல்ய பலம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி செல்வ செழிப்பு, குடும்ப நன்மை இதில் கிடைக்கிது. சகல சௌபாக்கியங்களையும் அள்ளித்தரும் ஆடி வெள்ளி வழிபாட்டின் மூலமாக சுமங்கலி பெண்கள் கணவர் ஆயுள் கூடும். அது திருமண பாக்கியம் சீக்கிரமே கிடைக்கும். குழந்தை இல்லாத தம்பதிக்கு சீக்கிரமே குழந்தை கிடைக்கும். வறுமை நீங்கி செல்வம் சிறப்பாக அவருக்கு தழைத்தோங்கும். நம்ம ஆடி வெள்ளிக்கிழமையில் நமது வீட்டில் அம்மன் வழிபாடு மேற்கொள்வது, காவடி எடுப்பது, பொங்கல் வைப்பது போன்ற செயல்களை செய்வது மிகச்சிறப்பு. இந்த யாகங்களில் கலந்துக்கிறது ரொம்ப விசேஷம். இந்த மாதிரி நாளில் அம்மனை வணங்கி போற்றுதல் என்பது மிகச்சிறந்த ஒரு விசேஷமாக கருதப்படுகிறது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஆடி வெள்ளியிலேயே நம்ம வந்து விசேஷமாக கொண்டாடுறோம் குழு உத்திரம்னாக்கா, ஜபதுக்கிணி முனிவர், அவங்க மனைவி ரேணுகா தேவி, அந்த ஜபதுக்கிணி முனிவருடைய அதாவது எதிரின்னு பார்த்திங்கன்னா இந்த காத்துவீரியன்னு சொல்லி அவங்களுடைய புதல்வர்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த ஜபதுக்கிணி முனிவரை வெட்டிடுறாங்க, கொண்டுடுறாங்க. அப்போது இவர் இறந்த உடனே அந்த வேள்வியிலேயே தானே இறந்து செத்து போகிறதுன்னு சொல்லிட்டு இந்த அம்மா ரேணுகா தேவி அதில் விழுந்துடுறாங்க. அப்போ வருண பகவான் என்ன பண்ணுறார், மழையாக பொழிந்து இந்த அம்மாவை உயிரோடு காப்பாற்றி விட்டுறார். அப்போ அந்த உடம்புல ஒன்றும் இருக்காது, என்ன ட்ரெஸ்ஸு எல்லாமே எரிஞ்சிருது இல்லைங்களா, அதனால் அதை விட போகும்போது வேப்பிலையை எடுத்து அந்த அம்மா உளுத்திக்கிறாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு உணவுன்னு பார்க்கும் பொழுது பச்சரிசி மாவு அவள் இது மாதிரி தான் கொடுத்து இதை நீங்கள் சமைச்சு சாப்பிடுங்கன்னு சொல்லி சுற்றி இருக்கிறவங்க சொல்கிறாங்க. அப்போ தான் இந்த அம்மா கூழுகின்றாங்க இதை வச்சு. அதனால தான் இந்த ஆடி மாத காலங்களில் எல்லாருமே இந்த வேப்பிலை ஆடி கட்டி கூழ் ஊற்றுறதுங்கிற ஒரு சம்பவம் இதன் மூலமாக தான் நடந்தது. இந்த சம்பவத்துக்கு பிறகு ஒரு மருந்தாக கூழையும் இந்த வேப்பிலையும் கொடுத்துட்ருக்காங்க எல்லாத்துக்கும். அதனால் இந்த ஆடி மாதத்தில் கூழ் குடிக்கிறதும் வேப்பிலை ஆடை உடுத்துறது அந்த வேப்பிலையை உணவாக எடுத்துக்கிறது இந்த விசேஷங்கள் ரொம்ப நல்லது. அதனால் இந்த ஆடி மாதத்தில் எங்கே கூழ் கிடைச்சாலும் விடாதீங்க, சாப்பிடுங்க.
அதே மாதிரி வேப்பிலை போட்ட கூழ் கட்டாயம் உடம்புக்கு நல்லது, எடுத்து போடக்கூடாது. கருவேப்பிலை எப்படி உடம்புக்கு நல்லதோ அது மாதிரி வேப்பிலை நல்லது. கருவேப்பிலை சாப்பிட்டிங்கன்னா தலைமுடி கடைசி வரைக்கும் நரைக்காது. அதே மாதிரி வேப்பிலை சாப்பிட்டிங்கன்னா கடைசி வரைக்கும் மருந்து மாத்திரை தேவைப்படாது. அதனால் இந்த இரண்டு இலைகளை நல்லா எடுத்துக்கங்க சாப்பாட்டுக்கு. அதே மாதிரி அம்மன் வழிபாடு ஆடி மாதத்தில் ரொம்ப சிறப்பு, அதனால் அம்மன் வழிபாடு கட்டாயம் பண்ணுங்கள். அதன் மூலமாக இருக்கிற வாழ்க்கையை கொஞ்சம் செல்வ செழிப்பாக ஆடி கொண்டு போகலாம். அவ்வளோதான் நன்றி நண்பர்களே, நாளை மற்றொரு செய்தியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.